யோசிச்சுட்டு இருக்கும்போது இருப்பு நிலை, இப்போ நான் இருக்கிற நிலை, அது என்ன எண்ணங்களாக இருந்தாலும் என்ன ஃபீலிங்ஸாக இருந்தாலும் அந்த இருப்பு நிலையை நான் முழுசாக ஒத்துக்கிறது தான் வந்து அது ஒத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம். அந்த நிலையில் இருக்கிறது வந்து முக்தி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வந்துச்சா. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம், அது கேள்வியை கேட்கலாம். இப்போ நீங்கள் அந்த இருப்பு நிலையை ஒத்துக்கிடணும் நிட்டு சொல்லி ஒரு டிஃபைன் பண்ணி அது ஞானம் லிபரேஷனோட இணைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு சொல்ல போனான்னு சொன்னால் ஒரு இதுபடி வந்து கரெக்டாக சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆக்சுவாலிட்டியாக செயல்படுறதுங்கிறது வேறு. இதுக்கு நம்ம ஒரு ஞானம் லிபரேஷனுக்கு டெஃபினிஷனுக்காக நம்ம ஒன்றா எடுத்துக்கிடுறதுங்கிறது வேறு. ஞானம் டெஃபினிஷனுக்கு எடுத்துக்கிடுறதும் கரெக்டு தான். பட் இருந்தாலும் இது வந்து நம்முடைய டே டு டே லைஃபோடு எப்படி இணையுதுங்கிறத பார்க்கணும். இப்போ சொல்ல போனோன்னு சொன்னால் இருப்பு நிலை தான் லிபரேஷன், இருப்பு நிலை தான் முக்தி, இருப்பு நிலையில் இருக்க வேண்டியதான் நம்ம கடமை. நீ கண்டுபிடிக்கிறது ஒரு டெஃபினிஷன் படி கரெக்ட். பட் இருந்தாலும் நாம் வந்து ஞானம் முக்திங்கிற வார்த்தையை நம்ம மறந்துடணும். மறந்தால் தான் நம்ம டே டு டே லைஃபுக்கு வரும். ஏன்னா இது வந்து ஏதோ ஆன்மீகம்னுட்டு சொல்லி நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து எங்கேயோ வேற எங்கேயோ பிரயாணம் பண்ணி போகிற மாதிரி ஒரு தன்மைக்கு நம்மளை கொண்டு விட்டுருது. ஆமாம், ஆன்மீகவாதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிட்டுறாங்க. அப்படி நடக்கிறது தான் கரெக்டுன மாதிரி ஒரு எண்ணமும் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் முதல்ல அந்த ஆன்மீக வார்த்தையை நீங்கள் டெஃபினேஷன் கரெக்டு, இருப்பு நிலை தான் கரெக்டு, இருப்பு நிலையில் இருக்கிறது தான் முக்தி, அது அதுதான் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுதான் ஞானங்கிறதெல்லாம் பர்ஃபெக்ட் கரெக்டு, 100% கரெக்டு. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஞானம் லிபரேஷனுங்கிற வார்த்தையை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ அதுக்கப்புறம் இந்த இருப்பு நிலைக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் வருது? விளங்குதா? விளங்குதியா? இப்போ அதாவது ஞானம் லிபரேஷனுக்காக இருப்பு நிலையை நம்ம கொண்டு வரோம், ஞானம் லிபரேஷன் டெஃபினிஷனுக்காக இருப்பு நிலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த ரெண்டு வார்த்தையுமே மறந்துட்டோன்னு வச்சுக்கிடுங்க, மறந்துட்டோம்னா இருப்பு நிலைக்கு முக்கியத்துவம் இருக்குது. இருப்பு நிலை வந்து அந்த டெஃபினேஷன் இருந்தாலும் இருப்பு நிலை முக்கியத்துவம் வருது, இந்த டெஃபினேஷனை வச்சுக்கிட்டாலும் முக்கியத்துவம் வருது. இப்போ நம்ம மறந்துட்டோம், மறந்துட்டோம். இப்போ இருப்பு நிலை எப்படி இம்பார்ட்டன்ஸ் வருது? இப்போ எனக்கு எப்படி வருதுன்னா, நான் ஒரு செயலை செய்யும்போது அதில் நல்ல ரிசல்ட் கிடைச்சா இன்பமாகவும், ஒரு எனக்கு தேவையான விஷயம் நடக்கலைன்னா ஒரு சோகமாகவும் அது கிடையாது. அது சில நேரங்களில் நான் வந்து அதை போய் மாட்டிக்கிறேன். அது வந்து துன்பமாக இருக்கும்போது நான் வந்து அதை சரி பண்ணணும், அது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக எனக்கு அப்படி தான் இருக்குது. இல்லை இப்போ இப்போ நீங்கள் கூட நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த உதாரணத்தை கொஞ்சம் சீக்கிரமாக தாண்டிடுறீங்க. இன்னும் கொஞ்சம் நிதானப்படுத்துனீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஊருக்கு போய் சேர்றது தான் உங்களுடைய இலக்கு. அதே மாதிரி ஒரு செயல் செய்கிறீங்க, அந்த செயலுடைய பலனை எடுக்கிறது தான் அந்த செயலுடைய இலக்கு. கரெக்டாக இப்போ நீங்கள் அந்த பலனை முடித்த வரைக்கும் நீங்கள் முதல்ல பேசக்கூடாது. பலன் முடிஞ்சு வச்சுன்னு சொல்லி பலனை நம்ம புறக்கணிக்கணும்ன்ட்டே நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் பலனை அடைகிறதுக்கு முன்னாலேயே பலனை கொஞ்சம் டிஸ்டன்ட் பண்ணிடணும். பலனையோ எதிர்காலத்தையோ கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அதை நோக்கி தான் போகிறோம். இப்போ நீங்கள் வந்து டெல்லியை நோக்கி தான் போகிறீங்க. அதுக்காக இப்போயுமே நீங்கள் டெல்லியை நோக்கி டெல்லி கையில் வச்சுக்கிட்டு செயல்படக்கூடாது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் செயல்படணும். உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு 30 படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேர் கேஸில் இறங்குறீங்க. நீங்கள் இறங்குறது மேலே உள்ள 1வது ஸ்டேர் கேஸில் இறங்குறீங்க. நீங்கள் கடைசி 30வது ஸ்டேர் கேஸுக்கு போகணும். இப்போ நோக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அதை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. இப்போது உங்களுக்கு வந்து அந்த 30வது ஸ்டேர் கேஸ் வந்து அன்கன்சர்னாக இருக்கணும். எந்த அளவுக்கு அன்கன்சர்னாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேர் கேஸில் நல்லா ஸ்டேபிளாக கால் பண்ண முடியும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுக்கு எதுக்கு அந்த எதிர்காலம் வந்து எதுக்குன்னு சொல்லி சொன்னால், எதிர்காலம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது.
நம்ம இந்த இடத்துக்கு போகணுமா வேறு இடத்துக்கு போகணுமான்னுட்டு சொல்லி அந்த கன்ஃபியூஷன் இல்லாதபடி அதில் ஒரு நிச்சயத்தன்மை இருந்தால் போதும். எதிர்காலம் என்னங்கிறதுல நிச்சயத்தன்மை இருந்தால் போதும். இங்கே நோய் தான் போகிறோம் நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எடுத்து வைக்கிறபடியில் தான் கால் கவனம் இருக்கணும். அப்போது என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அந்த ஃபியூ அந்த பலனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொஞ்சம் குறைச்சிட்டோம். அதான் வந்து பலன் மேலே பற்று வைக்காத கடமையில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறது வந்து சைக்கலாஜிக்கலாக இதை தான் மீன் பண்ணுது. அதனால் நீங்கள் வந்து பலன்கிறதே ஒரு ஃபியூச்சர், ப்ரெசண்ட்டுங்கிறது கடமை. அப்போ நம்ம நீங்கள் கடமையில் நீங்கள் இப்போ என்ன செய்கிற செயல்றீங்களோ செயலோடு இணைஞ்சிக்கணும். ஏன்னா இங்கே வந்து எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது. ஃப்யூச்சரை பற்றி லைட்டாக இங்கே தான் போகிறோமா நீட்டு சும்மா லைட்டாக எட்டி பார்த்தா போதும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கவனம் தேவைப்படுது, உங்கள் எனர்ஜி தேவைப்படுது, ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. நீங்கள் ஒவ்வொரு காலையும் எப்படி எதை முதல்ல வைக்கணும், எதை பின்னால் வைக்கணும், எதை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும், நீங்கள் வேறு நிறையா ஜாமம் வச்சுருப்பீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த முதல் ஸ்டெப்பில் இறங்குறதுக்கே நிறைய உங்களை நல்ல முறையில் எனர்ஜி எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவ்வளோ எனர்ஜியுமே உங்களுக்கு இங்கே இப்போ தேவைப்படுது. நீங்கள் இதில் எதையுமே வந்து எதிர்காலத்துக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. பலனுக்காகவோ பலன் நோக்கி தான் போகிறீங்க, அந்த டைரெக்ஷனில் போகிறோங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு அதோட அதுக்கப்புறம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்தால் போதும். இருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே முக்தி, ஞானம், லிபரேஷன் எல்லாமே இதுதான். நீங்கள் இருக்கிறதோடு இருக்கிறது தான் லிபரேஷன், இருக்கிறதோடு இருக்கணும்னுட்டு ஒரு முடிவுக்கு வர்றதை ஞானம்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தடங்களாக இருக்குது. அந்த இந்த மொமெ இந்த இந்த இடத்துல வந்து அந்த செயலை எடுக்கிறதுல இந்த கால் எடுத்து வச்சா அங்கே போய் சேருவோமா? முதல் படியில் நான் கால் எடுத்து வைக்கும்போது 30வது படி ரீச் பண்ணுவேனா? ரெண்டாவது படி போகும்போதும் அதே மாதிரி ஒரு சந்தேகங்களும் அந்த தயக்கமும் வந்து இருக்குதுயா? இல்லை அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த அந்த ஃப்யூச்சரை பற்றியே ஒரு முடிவு ஏதோ ஒரு வகையில் அது ரொம்ப போட்டு குழப்பிடக்கூடாது. ஓரளவு நம்ம ஒரு ஒரு நியாயமான ஒரு ஒரு எளிமையான ஒரு புரிதலோடு அதை சிம்பிளாக முடிச்சுக்கிடணும். அதை அதில் போய் நம்ம செலக்ட் பண்ண அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பயணம் தடப்பட்டுரும். அப்புறம் நீங்கள் நடக்கிறதுக்கே உங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும். அது ஒரு டைரக்ஷன், டைரக்ஷன் வந்து அந்த டைரக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு அதுக்கு நீங்கள் முதல்ல டைரக்ஷனே தெரியலன்னு சொன்னால் டைரக்ஷனை செலக்ட் பண்ணுறத நீங்கள் ஒரு ஒரு வேலையாக வச்சு ஒரு டைரக்ஷனோட செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் டைரக்டாக செலக்ட் பண்ண பிறகு செயலில் மூமெண்ட் பை மூமெண்ட்டு நீங்கள் போனால் தான் இந்த மூமெண்ட்டு கரெக்டாக இருக்கும். மூமெண்ட்டு வந்து எனர்ஜைஸாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் இதுவே தடுமாற்றத்தோடு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த டைரக்ஷன் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கு கொஞ்சம் டைமை கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை முடிச்சுடுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அதை ரொம்ப போட்டு சுமக்கக்கூடாது. பிறகு அதுக்கு பிறகு செயல் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெசண்ட்டுக்கு வந்துடணும். முதல்ல நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணுறதை கூட ப்ரெசண்ட்டாக எடுத்து செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் இறங்கலாம். அது கூட ப்ரெசண்ட் தான். பிறகு அதுக்கப்புறம் ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு செயலே இல்லை, அது செலெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதையே முழுமூச்சா முழு இதாக செய்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். வந்ததுக்கு பிறகு திருப்பி திருப்பி செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நன்றியா.